Hi, welcome to Homemaker Hobby. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நான் என் பையனுக்கு டீச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து போர்ட் புக்ஸ். ஸோ இந்த போர்ட் புக்ஸ் தான் அவனுக்கு நான் இனிஷியலாக வந்து டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணது இந்த போர்ட் புக்ஸ் மூலமாக தான். ஸோ அவனோட 8th month நான் அவனுக்கு வந்து இந்த புக்ஸ் மூலமாக நான் அவனுக்கு டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ போர்ட் புக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு எல்லா பேஜஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைண்டட் கார்ட்போர்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அண்ட் மேலே வந்து ஒரு மைக்கா ஷீட் இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து ஈவன் அவங்களே எடுத்து அதை பெண்ட் பண்ணாலோ இல்லை கிழிச்சாலோ ஒன்றுமே ஆகாது. ஸோ அந்தளவுக்கு திக்கான ஒரு கார்ட்போர்டில் பண்ணியிருப்பாங்க, அண்ட் மேலே வந்து மைக்கா ஷீட் இருக்கிறதுனால உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த புக்ஸ் பற்றின ஒரு ஹோல் ரிவ்யூ வீடியோவே நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அண்ட் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டினரி புக்ஸ். உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 rupees தான். ஈச் புக்ஸ் வந்து 30 rupees அந்த ப்ரைஸில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த புக்ஸில் என்ன ஒரு ட்ராபேக் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டேப்ளர் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஸோ பைண்டட் புக்ஸ் கிடையாது. ஸோ அதனால் குழந்தைங்க கிழிக்கும் போது ஈஸியாக வந்துடுது. ஸோ பேஜஸ் தான் வருது, மற்றபடி வந்து உங்களுக்கு அந்த பேப்பர்ஸ் வந்து கிழியலை. வாட்டர் ப்ரூஃப் மேலே மைக்காக இருக்கிறதுனால இது வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்குது. ஸோ எப்போவுமே அந்த மாதிரி புக்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து 1 year பேபிக்கு டீச் பண்ணுறீங்க அப்படின்னா, பிகாஸ் இது ஒரு வாட்டி என் பையன் பக்கெட்டில் போட்டே இது ஒன்றும் ஆகலை. அதோடய பிக்சர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி எல்லாமே. ஸோ இந்த மாதிரி மைக்கா ஷீட் இருக்க புக்ஸாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதுதான் அவரோட செகண்ட் புக்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி போர்ட் புக்ஸை கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரியான நார்மல் புக்ஸ்லேயே கூட நீங்கள் டீச்சிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்களுக்கு எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் அந்த மாதிரி காமிக்கிறது வேணும், இந்த மாதிரி அனிமல்ஸ் இந்த மாதிரி புக்ஸ்லாம் நீங்கள் டீச் பண்ணும்போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக உட்காந்து அதை வந்து கற்றுப்பாங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியல, ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு டீச் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி புக்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ஃபபெட்ஸ் சார்ட்டு தான். இது ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்டிக்கர் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டினரி ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பீல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட வாலில் வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுற வேண்டியது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 5 rupees அந்த ப்ரைஸில் தான் கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் அவங்களோட ஹைட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்போல்லாம் அவங்களுக்கு தோணுதோ அந்த டைம்லலாம் போய் நின்றுக்கிட்டு அவங்க அதை படிப்பாங்க, அந்த ஆல்ஃபபெட் சொல்லி பார்ப்பாங்க. இப்போ புக்ஸ் அப்படின்னா நீங்கள் எப்போ அவங்களுக்கு டீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரீ டைமில் தான் நீங்கள் உட்காந்து அவங்களுக்கு டீச் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒட்டி வச்சு அவங்களுக்கு சார்ட் மூலமாக ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து எப்பப்பெல்லாம் தோணுதோ அவங்களுக்கு தோணும் போதெல்லாம் அவங்க போய் அழகாக நின்று படிப்பாங்க. அண்ட் இதை வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து டோரில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். Before? இங்கே என்ன இருக்கு? What is here? Butterfly. Bee. This one? Car. What is this? Eagle. This one? What is this? Witch. Good. This one? What is this? This. This one? Arch. This one? What is this? Back. Oh, what is this? Okay. Bus. Car. Bye. And இந்த மாதிரி ஒட்டி வைக்கும் போது அவங்களுக்கு எப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி டைம்லலாம் போய் நின்று படிப்பாங்க. அண்ட் ஃபோர்த் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சார்ட். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கடைகளையுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் வந்து இதை நியர்பை கிட்ஸ் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து சார்ட் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஆணியில் மாட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 charts வச்சுருக்கேன். இது வந்து தமிழ் அப்புறம் ஆல்ஃபபெட்ஸ் இது 2 தான் வந்து நான் இந்த சார்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மைக்கா ஷீட் போட்டுருக்கிறதுனால ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் திக்கான ஒரு சார்ட்டு.
ஸோ இது கண்டிப்பாக இதுவுமே நம்ம குழந்தைங்க இருக்க வீட்டில் கம்பல்சரி இருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இது. ஸோ இதுவுமே நீங்கள் ஆணியில் அந்த மாதிரி மாட்டி வைக்கும் போது அவங்க வந்து அதை அப்பப்போ பார்த்து ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் டீச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதை பார்த்து கற்றுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 60 ரூபீஸ் நினைக்கிறேன் ஒரு சார்ட்டோட ப்ரைஸு. இதுவுமே நியர்பை இருக்க ஒரு கிட்ஸ் ஷாப்பில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அவனோட 8th or 10th month வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போத்துலேருந்தே இந்த சார்ட் வந்து அவர் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுவுமே வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஸோ குழந்தைங்க இருக்க வீட்டில் கம்பல்சரி இந்த சார்ட்டும் வந்து இருக்க வேண்டிய ஒன்று. ஸோ சைஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த ஸ்டிக்கர் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெரிய சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெருசாக பார்த்து படிக்கும் போது அவங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளே மேட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு பெரிய மேட், வந்து 6 x 5 feet இருக்க ஒரு மேட் இது. ஸோ இந்த மேட் பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூ வீடியோவும் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து அவனுக்கு டீச்சிங்க்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இன்னுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆகுது இது வாங்கி, இன்னுமே இதோட கலர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குது. ஸோ இதை வாங்கிறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், அவனோட டீச்சிங்க்கு வந்து இருக்கிற ப்ராடக்ட் இது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஆல்ஃபபெட்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு, பீரோ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 200 நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த ஆல்ஃபபெட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து மேக்னெட் ஒட்டியிருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கு, பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் தான். அண்ட் வந்து மேக்னெட்ஸ் வந்து பின்னாடி ஒட்டியிருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில், பீரோவில் அந்த மாதிரிலாம் ஒட்டி வந்து குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம். அண்ட் வந்து இதில் என்ன ட்ராபேக், என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய இதில் வந்து மேக்னெட்ஸ் வந்து கரண்ட் வந்துடுது. ஸோ இந்த மேக்னெட்ஸ் கரண்ட் வர்றதுனால வந்து நம்ம ஒட்டி டீச் பண்ண முடியல, பட் மற்றபடி வந்து ஆல்ஃபபெட்ஸ் அப்படியே காட்டி வந்து டீச் பண்ண முடியும். ஸோ குழந்தைங்க கிட்டே வந்து ஆனால் கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக கொடுங்க, பிகாஸ் மேக்னெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கரண்ட் வந்துடுது. ஸோ அவங்க கீழே தூக்கி போடும்போது அது ரொம்பவே ஈஸியாக வந்து கரண்ட் வந்துடுது. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து வாயில் போட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நல்ல வேலை என் பையனுக்கு அந்த பழக்கம் கிடையாது, அவன் எப்போவுமே எது குட்டியாக இருந்தாலும் என் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவான். ஸோ அதனால் அவங்ககிட்ட நான் நம்பி விளையாட கொடுக்குறேன். இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் குழந்தைங்க கிட்டே கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ எல்லாத்தையுமே வந்து மேக்னெட்ஸ் எடுத்துருங்க, இல்லை இன்னும் நல்லா அதை செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நானே ரெடி பண்ண ஃப்ளாஷ் கார்ட். ஸோ இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இனிஷியலாக குழந்தைங்களுக்கு டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சுமே நீங்கள் டீச் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அப்படியே ப்ராடக்டாகவும் அவைலபிளாக இருக்குது. நான் அதோடய லிங்க் கிடச்சதுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மூலமாக ஸ்டார்ட் பண்ணுறதோ இட்ஸ் குட் திங் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது தான். ஸோ ஆல்ஃபபெட் பிஸ்கட்ஸ் இது. ஸோ இது வந்து கொஞ்சம் இது நெசசரி திங்ஸ் கிடையாது, பட் வந்து இதுமே ஒரு ஃபன்னான ஒரு டீச்சிங் விஷயந்தான். ஸோ நியர்பை சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் இருக்க பிஸ்கட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஸோ உண்மையிலே இது டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 40 ரூபீஸ் நினைக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் டீச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் டீச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணுவாங்க. இது வந்து நான் எப்போவுமே டீச் பண்ணுவேன் அப்படின்ற கேட்டகரியில் வராது. ஸோ இதுவும் ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைச்சிது அப்படின்னா வந்து இதையும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். பப்பு இது என்னது? Good. இது என்னது? டாப்பா? குட். இதுமா இது என்னதுமா? பி ஃபார் பி ஃபார் குட். அண்ட் இந்த மாதிரி டீச் பண்ணும்போது கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும் அவங்களுக்கு. யூஸ்வலாக புக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் டீச் பண்ணும்போது கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். அண்ட் அவ்வளோதான். ஸோ நான் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் தான், ஐ மீன் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான் நான் அவனுக்கு வந்து டீச்சிங்க்கு யூஸ் பண்ணுறேன்.
Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notification.